இந்தியா மற்றும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப் நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை இன்று அவர் சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் பத்து ஆண்டுகளுக்கான இந்தியா பிரிட்டன் நல்லுறவுக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, பருவநிலை, கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்த பிரிட்டன் வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணம் வழிவகை செய்ததாக தெரிவித்துள்ளது. இதனிடையே பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அடுத்த மாதம் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராப் மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவ்டேகர், ரமேஷ் பொக்ரியால் ஆகியோரையும் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பெங்களூருக்கு நாளை மறுதினம் செல்லும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவை சந்தித்து பேசுவார் என்று கூறப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.